ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம் ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் துயராவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் துயராவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் தந்தை மகன் துயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லி நன்றியின் பலியாக நாம் இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் நமது நம்பிக்கையால் இந்த கடவுளுக்கு சான்று பகருகின்ற மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள ஆற்றல் வேண்டி இப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1:1-19 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல்
கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அதுவும் நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புட்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புட்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக. அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 104. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர், வான்வெளியை கூடாரமென வீரித்துள்ளவர். ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. நீர்வீர் பூ உலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலை நாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது, அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கு மேலாக நீர்த்திரள்
ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக மகிழ்வாராக ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக மகிழ்வாராக மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 53 56 முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்குச் சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலாடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் மனிதரை படைத்தார். இந்த மனிதரை படைப்பதற்கு முன்பதாக இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து படைத்தார். எதுவெல்லாம் மனிதனுக்கு தேவையோ அதையெல்லாம் படைத்துவிட்டு இறுதியாக மனிதனை தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். கடவுளின் படைப்புகளை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்துமே மனிதனுக்கு நலன் எனப்பட்டது. மனித வாழ்வு மேம்படுவதற்கு இவை அனைத்தும் உதவியாக இருந்தது. இந்த மண்ணில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு இந்த படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களுமே காரணமாக அமைந்தன. ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தினான், படைத்த கடவுளுக்கு எத்தகைய முறையில் தன் வாழ்வை அர்ப்பணித்தான் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மண்ணில் படைக்கப்பட்ட மனிதன் தன் மனம் போன போக்கில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள தொடங்கினான். கேட்பதற்கு முன்பதாகவே தேவையான அனைத்தையும் படைத்த இந்த இறைவனின் உடனிருப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்திருந்தாலும் கூட
பல நேரங்களில் அதனை உதாசீனப்படுத்தி விட்டு தன் மனம் போன போக்கில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள தொடங்கினான். அதன் விளைவே கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன் வாழ்வை நெறி தவறிய ஒரு வாழ்வாக மாற்றிக்கொண்டான். கடவுள் அனைத்தையும் படைத்திருந்த போதும் கூட மனிதன் ஆசைகளை வளர்த்து கொண்டான். அனைத்தும் தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையோடு அடுத்தவருடையதையும் தன்னுடையதாக மாற்றிக்கொள்வதற்காக பலவிதமான குறுக்கு வழிகளை கையாளக்கூடியவனாக மாறிபோனான். அதன் விளைவு மனிதனிடையே பேராசை எழுந்தது. மனிதனிடையே பலவிதமான தவறான எண்ணங்களும் செயல்களும் உரியவனாக மனித வாழ்வு மாறிபோனது. ஆனால் கடவுள் இந்த மனித வாழ்வை நெறிப்படுத்த வேண்டுமென்று ஆவல் கொண்டார். அதன் விளைவாகத்தான் கடவுள் வடிவில் விளங்கி அவர் மனிதராக உருவெடுத்தார். நம்மில் ஒருவராக வந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நல்லதொரு முன்னுதாரணமாக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையை செய்து கொண்டே சென்றார். இந்த இயேசுவை போலவே நன்மைகளை செய்து கொண்டே செல்லுகின்ற மனிதர்களாக ஒவ்வொருவரும் உதயமாக வேண்டும் என்பதை ஆண்டவர் தன் விருப்பமாக கொண்டிருந்தார். அவரால் படைக்கப்பட்ட மனிதன் அடுத்த மனிதன் மீது நம்பிக்கையற்றவனாக தன் வாழ்வை அமைத்து கொண்டிருந்த போது நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வளம் வந்தபோது நம்பிக்கையின் நிமித்தமாக பல நலன்களை செய்தார். விவிலியம் முழுவதையும் புரட்டி பார்த்தாலும் அவர் செய்த அத்துணை அரும் அடையாளங்களும் வல்ல செயல்களுக்கும் அடிப்படையாக அமைந்தது நம்பிக்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்வது கடினம் என்பார்கள். நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் வீழ்வது கடினம் என்று கூறுவார்கள். நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் உயிரை தவிர அடுத்தவருக்கு நாம் கொடுக்கின்ற உயரிய ஒரு பரிசு என்றால் அது நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் எதிலும் நம்பி கை வைக்க முடியும் என்று சொல்வார்கள். ஆழமான நம்பிக்கையோடு நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கானதை பார்த்து பார்த்து படைத்த இறைவன் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தர வல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நபர்கள் நம்பிக்கையோடு இயேசுவை நாடி வந்து நலன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை விவிலியம் வாயிலாக வாசிக்கின்ற நாம் எத்தகைய நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியையும் இன்றைய நாளில் நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரேத்து பகுதிக்கு செல்லுகிறார். வந்திருப்பது ஆண்டவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டவர்கள் உடனடியாக ஓடிச் சென்று இந்த இயேசுவை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருந்ததன் அடிப்படையில் தங்கள் பகுதியில் நலமற்றிருந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நடக்க முடிந்தவர்களை நடக்க வைத்தும் நடக்க முடியாதவர்களை சுமந்து கொண்டுமாக இந்த இயேசுவினிடத்தில் ஓடி வந்தார்கள். எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இந்த மனிதர்களை சுமந்து கொண்டு அவர்களும் சென்று கொண்டே இருந்தார்கள். நம்பிக்கையோடு சென்றவர்கள் நம்பிக்கையில் மேலோங்கியவர்களாக அவரின் ஆடையின் மேலோடையை தொட்டாலாவது போதும் நாங்கள் குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடுவதற்கு ஆவலோடு அவரை நாடி சென்றார்கள். இந்த நம்பிக்கை இன்று நம்மில் மேலோங்கி இருக்கிறதா? அனுதினமும் ஆலயத்திற்கு வருகிறோம் அல்லது இணைய வழியில் திருப்பலி கண்டுகளிக்கிறோம். நாம் கண்டுகளிக்கின்ற இந்த திருப்பலியில் எத்தகைய நம்பிக்கையோடு ஈடுபடுகிறோம்? ஆலயத்திற்கு செல்லுகிற போது எத்தகைய நம்பிக்கையோடு நாம் கடவுளின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். கடவுள் நம்பிக்கையோடு நாடி செல்லுகிற போது நலன்களை தர வல்லவர் என்பதை உணர்ந்திருந்தாலும் அதற்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நமது வாழ்வு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். வந்திருப்பது இயேசு என்பதை அறிந்து கொண்ட மனிதர்கள் பட்டி தொட்டியெல்லாம் ஓடி சென்று நோயாளிகளை அழைத்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த இயேசுவிடம் வந்தது போல நமது வாழ்வும் மாற வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் இறுதியில் ஒரு குற்றவாளியைப் போல கழுமரத்தில் ஏற்றப்பட்டார்.
சிலுவையில் அறையப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கவிடப்பட்டிருந்த நிலையிலும் கூட தன்னை இந்நிலைக்கு உள்ளாக்கியவர்களை மன்னித்து விட்டு மரணத்தை சந்தித்தார். இந்த இயேசுவை பின்தொடரக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் உயிர் போகின்ற நிலை வந்தாலும் சரி, உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோமா, இந்த இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் வாழுகிறோமா என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். வாழ முடியும் என்பதைத்தான் இந்த இயேசுவின் வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறுதி வரை இந்த இயேசுவின் வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாயின் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம்பிக்கை என்பதே நமது வாழ்வின் அச்சாணியாக இருக்க வேண்டும். இந்த இயேசுவால் இத்துணை துன்பங்களுக்கும் இத்தனை இடையூறுகளுக்கும் மத்தியிலும் இந்த மண்ணிலே நீதியையும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநிறுத்துகின்ற மனிதனாக வாழ முடிந்தது என்றால் நம்மாலும் அது முடியும் என்பதை நாம் இதயத்தில் எழுதிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவார், நாம் முடியாது முடியாது என்று சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் யாரோ ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று. இந்த இயேசுவை இருக பற்றி பிடித்து கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் மற்றவர் மீதான ஆழமான நம்பிக்கையோடு நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்று மற்றவரின் மீதான நம்பிக்கை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்லுகிறது. நான் என்ற மனநிலையோடு தான் இன்று மனிதர்கள் நாளுக்கு நாள் உதயமாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ற நிலையானது இன்று மாறிக்கொண்டே செல்லுகிறது. நான் என்ற நிலையை கடந்து நாம் என்ற உணர்வோடு இந்த இயேசுவை போல பட்டி தொட்டி எங்கும் உள்ள ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றவர்களாக நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரிடத்தில் அனைவரையும் அழைத்து வருகின்ற இயேசுவின் சீடர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையின் நிமித்தமாகத்தான் புனிதர்களும் இயேசுவின் சீடர்களும் பல்வேறு இடங்களுக்கு சென்று தாங்கள் அறிந்த இயேசுவை அறிவித்து அந்த இயேசுவிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொண்ட வாழ்வுக்கான நெறிமுறைகளை எல்லாம் தங்கள் வாழ்வில் பின்பற்றி தங்களை போலவே நீங்களும் வாழுங்கள் என்ற அழைப்பினை கொடுத்து இன்று இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முன்னுதாரணமாக இருந்தார்கள். இயேசுவை அவர்கள் அறிவித்த போது அவர்கள் பொருளையோ பணத்தையோ சுமந்து கொண்டு செல்லவில்லை. மாறாக இந்த இயேசுவின் மீதான ஆழமான நம்பிக்கையில் எத்தகைய இடர் வந்தாலும் அத்தகைய இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த இயேசுவை அறிவிப்பதும் அவரது வார்த்தையை வாழ்வாக்குவதுமே தங்கள் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள். இந்த இயேசுவை அறிந்திருக்கின்ற, இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நம் வருகால சந்ததியினருக்கு இந்த இயேசுவை அறிவிக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே வெறுமன அறிவிப்பாளர்களாக இருத்தலாகாது. ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை கண்டுகொண்டவர்கள் எல்லாம் எப்படி பட்டி தொட்டி எல்லாம் ஓடி சென்று நலமற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தார்களோ அதுபோல இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் பலரும் நம்பிக்கை கொள்ளும் வகையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்வு மற்றவர்களுக்கான முன்னுதாரணமான வாழ்வாக அமைய வேண்டும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நான், இந்த இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றவன் நான் என சொல்லுவதை விட செயலில் வெளிக்காட்டுகின்ற மனிதர்களாக எத்தகைய இடர்களும் இன்னல்களும் நேருகிற போதும் கூட நாம் பின்பற்றுகின்ற, நாம் நம்பியிருக்கின்ற இந்த இறைவன் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அத்தகைய வாழ்வு நமது வாழ்வாக மாறுகிற போது கண்டிப்பாக நம்மை பார்க்கின்ற நமது வருங்கால சந்ததியினரும் உறவுகளும் நண்பர்களும் இந்த இயேசுவின் மீது தங்கள் கண்களை பதிய வைத்தவர்களாக ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக மாறுவார்கள் என்பது திண்ணம். நாம் நம்புகின்ற இந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க துவங்குவோம். நமது வாழ்வு மற்றவர்களும் இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு வாழ்வாக இருப்பதற்கு ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஆவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுகுறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீ. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பழியில் கலந்து கொண்டு ஜெபிப்பவர்களையும் இணைய வழியில் இப்பழியை கண்டு ஜெபிக்க விருப்பவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும். உம்மீதான ஆழமான நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை தந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரி, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளிய இறைவன், நமக்காக இந்த அழகிய உலகை உருவாக்கிய இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அவரின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அவரை புகழ்ந்து பாடுவோம். நம்மை படைத்த இறைவன் நம்பிக்கையோடு ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்வதற்காக இந்த இனிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கின்ற இந்த நாளிலே அவருக்கு உகந்த மனிதர்களாக நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடிச் செல்லவும் மற்றவர்கள் வாழ்வில் நம்பிக்கை மேலோங்குவதற்கான
செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்கவும் இந்த ஆண்டவர் இந்த அழகிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுமே இந்த இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக, அவர் மீதான நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக தொடர்ந்து நாம் நமது வாழ்வை அமைத்து கொண்டு மற்றவரின் வாழ்வும் நெறிபட இந்த ஆண்டவரின் துணையை நாடி அவரை புகழ்ந்து பாடுவோம். ஒவ்வொரு நாளுமே மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் உறங்க செல்லுகின்றோம். உறக்கத்திலிருந்து நம்மை எழுப்பிய இறைவன் நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ்வதற்கான ஆற்றலையும் நமக்கு தருகிறார். இந்த கடவுள் மீதான ஆழமான நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக, நம்பிக்கை நிறைந்த சொற்களால் மற்றவர்களை ஊக்கப்படுத்தியவர்களாக நாமும் நமது வாழ்வை இந்த ஆண்டவரின் மீதான நம்பிக்கையில் நிலை நிறுத்தி இருக்கிறோம் என்பதை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்பிக்கையோடு அவர் தந்திருக்கின்ற இந்த நாளில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக இந்த சமூகத்தில் நாம் நிலைத்து நிற்பதற்கான ஆற்றலை இன்றைய நாள் முழுவதும் இந்த இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் அவரின் ஆசியை வேண்டி தொடர்ந்து செபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் மீதான நம்பிக்கையில் நிலைத்திருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வயகராணி மண்மீதிலே போனிட மாதுனி, வல்லோகராணி வயகராணி
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.